தர்மபுரி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஒரு பேட்டி அளிச்சிருக்கிறார். நோட்டாவை விட பாட்டாளி மக்கள் கட்சி அதிகமாக ஓட்டு வாங்கிட்டு அப்புறம் பேசட்டும் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு அது வந்திருக்கு. இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து அவங்க பதில் சொல்லுவாங்களான்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வரலாறு செந்தில்குமாருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அவர் திக்கி திணறி பேசுகிற பொழுதே இது ஒரு அரைகுறை அரசியல் தன்மையோடு தான் எனக்கு தெரிகிறது. இப்போ இதுக்கு கூட நான் பதில் சொல்லணுமா என்ற ஒரு கட்டாயம் இருந்தாலும் கூட ஒரு மூத்த பத்திரிகையாளர் பார்வையிலே அப்படின்னு ஒரு பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு அரைவே காட்டுத்தனமாக இருக்கிறது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இளைஞர் பட்டாளம் திமுகவில் இருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்படி ஒரு இளைஞர் பட்டாளம் இல்லை என்பது போன்ற ஒரு தகவலை அவர் குறிப்பிட்டு சொன்னதோடு மட்டுமல்லாமல் வழிதவறி நடத்தி செல்லப்படுகிறார்கள். திமுகவினுடைய இளைஞர்களை இளைஞர் பட்டாளம் என்றும் பாமகவினுடைய இளைஞர்கள் அப்படின்னா பாமக இளைஞர்கள் யார் என்று செந்தில்குமாருக்கு நன்றாக தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாடு தழுவிய அவர்களுடைய வகையிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உதயம், வரலாறு, சமூக நீதி, இடஒதுக்கீடு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தில் இளைஞர்களுடைய பங்களிப்பு என்ன, அந்த போராட்டத்தை வைத்து இவர்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கலைஞரிடமே எந்த அளவிற்கு அவர்கள் போராடியது, அண்ணா அறிவாலயத்தை திறந்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் பட்ட பாடெல்லாம் நன்றாகவே தெரியும். இதெல்லாம் தெரிந்தும் கூட பாமகவினுடைய சக்தியை இன்றைக்கு அவர்கள் விமர்சனம் செய்திருப்பது என்பது கொள்ளிக்கட்டையை வச்சுக்கிட்டு சுரிந்து கொள்வது போல தான் இருக்கிறது. எனக்கு ஒரு வேடிக்கையாகவே இருக்கிறது. இவர்களெல்லாம் பேட்டிக்கு வந்து புதிதானவர்கள். ஆனால் புதிதாக வருகிற பொழுது எச்சரிக்கையோடு வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை. பாட்டாளி மக்கள் கட்சி பதவிக்காக என்றைக்கும் ஆசைக்கப்பட்டது கிடையாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். பகிர்ந்து கொடுத்த தன்மையும் தெரியும். வாக்கு வங்கியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்து போட்டியிட்டு ஏன் தென் மாவட்டங்கள் வன்னியரே இல்லாத பகுதி கடலாடியில் கூட இற காளிமுத்துவுக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது இடத்துல தான் பாட்டாளி மக்கள் கட்சி வந்தது. அந்த இடத்துல திமுக மூன்றாவது இடத்துக்கு போச்சு. ஏங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கியை பார்க்கும்பொழுது நீங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. இப்போது நடைபெற்ற சமீபத்தில் நடைபெற்ற கே கே நகர் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் இழந்தது இல்லையா? ஆகவே வாக்கு வங்கியை பற்றி பேசுவதற்கு செந்தில்குமாருக்கு துளி அளவும் அருகதை இல்லை. முதல்ல திமுக வரலாறையும் பார்த்துட்டு அவர் பேசுவது சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். செந்தில்குமார் பேசும்போது ஒன்று சொல்றார், அவரு சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி தோத்துட்டாரு, நாடாளுமன்ற தேர்தலில் தோத்துட்டார், ஏன்னா இவர் தோக்கடிச்சிட்டாராம், நாடாளுமன்ற தேர்தலில் இவர் தோக்கடிச்சிட்டாராம். எங்க பல ஆண்டுகாலம் எம்ஜிஆர் இருந்தவரை 14 ஆண்டுகாலம் ஆட்சிக்கு வர முடியாமல் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு அவதிப்பட்டது என்கிற கதையெல்லாம் இந்த வரலாறுலாம் வந்து செந்தில்குமாருக்கு தெரியாது. ஒரு அரசியல் கட்சி எப்படியெல்லாம் உருவாக வேண்டும், எப்படியெல்லாம் அழுத்தம் கொடுக்கப்படும் என்றெல்லாம் தெரியும். இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கக்கூடிய பணபலம் எவ்வளவு என்றும் அவருக்கு தெரியும். அன்புமணி அவர்களை தேர்தலிலே தோற்கடிக்க வேண்டும் என்று இந்த செந்தில்குமார் போன்ற ஆட்களுக்கு எந்த அளவிற்கு பணத்தை வாரி கூட்டி அரசியல் நடத்தியது திமுக என்பதும், செந்தில்குமார் எப்படி நாடாளுமன்ற உறுப்பினராக உருவானார் என்கிற கதையும் அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியாது மட்டுமல்ல, அதாவது அங்கே இருந்து கொண்டே பேசுகிற ஒரு அவலமான அந்த செயலைத்தான் ஒரு வேடிக்கையாகவே பார்க்க வேண்டியிருக்கிறது. திமுக எம்பி செந்தில் வந்து நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றது வந்து அது வந்து ஆடிக்காத்தில் அம்மியே பறந்தபோது இவருக்கு ஏற்பட்ட ஒரு அதிர்ஷ்டம் தான். அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்துக்கள் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் 2.5-3 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு பெருத்த சமுதாயத்தினுடைய அடையாளம் வாக்கு அரசியலை பற்றி நம்பி அவர்கள் இல்லை. அவருடைய வாக்கு இன்றைக்கு எல்லாத்தையுமே புரட்டி போடக்கூடியது. ஜனநாயக கட்டுப்பாட்டில் வாக்கை மட்டும் நீங்கள் எண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அவர்களை பொறுத்தவரையில் இந்த அரசியல் அதிகாரம் எல்லாம் மக்கள் அதிகாரத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த மக்களுக்கான அரசியல் மாற்றம் அதற்கான முன்னேற்றத்திற்கான ஒரு அடியெடுத்து வைக்கிற பொழுது கத்துக்குட்டித்தனமான உங்களுடைய பதில்கள் அவர் மற்றவர்களை கோபப்படுத்தும் விதத்தில் இப்போ இப்போ உங்களுக்கு பரிதாபமாக தான் இருக்குது. என்ன இப்படி உளறி கொட்டுறாங்க இவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்கிற அடிப்படையில் தான் இருக்குது. ஆகவே இளைஞர் பலத்தம் என்று பார்க்கிற பொழுது குறைத்து மதிப்பிட முடியாது. உங்கள் இளைஞர் பலம் என்று சக்தி பட்டாளம் இவைகளை வைத்துக்கொண்டு எழுதி பார்த்துக்கலாமே தவிர இவர்கள் செயல்பாட்டுக்குரிய இளைஞர்கள். ஆகவே அவர்களுடைய பாதையை வழி தவறாமல் பார்த்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனாலே தான் தமிழகம் இன்றைக்கு சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.